பல வருஷங்களாக நம்ம நடிப்பு நாயகன் சூரிய அவர்கள் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறாரு அது என்ன கொள்கை அப்படின்னா நாம் நடிக்கிற படம் ஓடுது அல்லது ஓடலை ஹிட் ஆகுது அல்லது ஃப்ளாப் ஆகுது அதெல்லாம் மேட்டர் கிடையாது ஆனால் ஒரு இயக்கம் கதை சொல்லும் போது முழு கதையும் கேட்டுட்டு தான் அந்த படத்தில் சைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசி ஆனால் ஒரு சில இயக்கங்களுக்கு விதிவிலக்கா இருப்பாரு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் வாரணம் ஆயிரம் ஆனால் அந்த படம் ஆரம்பித்த புதுசுல கௌதம் மேன்கிட்ட முழு கதை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஃபுல் கதை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரியோட வேல் படத்துல நடிக்க போயிட்டாரு அதே கௌதம் தான் துரு நட்சத்திரம் படத்தோட ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது கிளைமேக்ஸும் இல்லை செகண்ட் ஹாஃபும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தையே ட்ரா பண்ணிட்டாரு சூர்யா இது மாதிரி நிறைய வரலாறு இருக்கும்போது இதே அதே மாதிரி தான் நம்ம இயக்குனர் பாலாவுக்கும் நடந்திருக்கு நமக்கே தெரியும் வனங்கான் படத்தோட ஷூட்டிங் வந்து நம்ம கன்னியாகுமரி மற்றும் அதன் வட்டார பகுதியில் வந்து தீவிரமாக போச்சு அதுக்கப்புறம் ஷெட்யூல் பிரேக் விட்டாங்க இப்போ என்ன கதை அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் அடுத்த ஷெட்யூலை கண்டினியூ பண்ணவே இல்லை அது காரணம் என்னன்னா வனங்கான் படத்தோட முழு கதையையும் இயக்குனர் பாலா இன்னும் ரெடி பண்ணலையா இதை கேட்ட நம்ம சூரிய அவர்கள் ரொம்ப அப்சட் ஏன்னா பாலா வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில் போது அவர்கிட்ட வந்து அந்த ஒன்லைனை மட்டும் கெடு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவருடைய கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி ஆனால் இப்போனா அவருடைய கதையுமே ரெடி ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கடுப்பாகி பாலாவிய கூப்பிட்டு சொல்றாராம் அண்ணே தயவு செஞ்சு கதையை ரெடி பண்ணிருங்க அது எத்தனை நாள் ஆனாலும் சரி எத்தனை மாசம் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவாவோட படத்துல நடிக்க கிளம்பிடாரு ஸோ நமக்கே தெரியும் இந்த வருட அதாவது இந்த மாத இறுதியில சிறுத்தை சிவா படத்துல நம்ம சூரியாண்டிகை படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை கிட்ட தான் ஹீரோயின்னு அதுக்கப்புறம் இந்த படத்தோட மற்ற அப்டேட்லாம் இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ சூர்யாவோட இந்த கொள்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கான்பாஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்